ஜூலிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தயக்கீரை பரோட்டா. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg கோதுமை மாவு, 1 கட்டு வெந்தயக்கீரை பொடிசா நறுக்கிறது, தண்டுகள்லாம் எதுவுமே இல்லைங்க, இலையாலையாக கட் பண்ணி வச்சுக்கணும். 100 கிராம் கடல மாவு, 1 பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கியது, ஜீரகம் 1 ஸ்பூன், 10 பல் பூண்டு பொடிசா நறுக்கியது, 1 சிட்டிகை பெருங்காயம், 4 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கியது, தனியா பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 1 சிட்டிகை மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இது பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 10 நிமிஷம் இது ஊறட்டும். நம்ம ஸ்டெப்பிங் வைக்க ஊறுனா ரெடி பண்ணிக்கலாம். இந்த அப்படியே ஊறட்டும். வானல் காஞ்சிச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வச்சிருந்த பூண்டு போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த பச்சை மிளகாய், நல்லா வதங்கிட்டோம். நம்ம வச்சிருந்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தனியா தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சிருந்த வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம். தண்ணி கிண்ணி எதுவுமே வேணாங்க. நல்லா வதங்கட்டும். இது பாருங்க, நம்ம கொட்டம்பதி எவ்வளோ வெந்தயக்கீரை அதிகமாக இருந்துச்சு, நம்ம வதங்க வதங்க கம்மியாயிடுச்சு. ஏன்னா அந்த கீரையிலேருந்து வர தண்ணியை நம்மளுக்கு சரியாயிடும். தேவையான அளவு உப்பு, நம்ம வச்சிருந்த 1 சிட்டி பெருங்காயத்து, இது நல்லா வதங்கிட்டு பாருங்க. நல்லா தண்ணி எதுவுமே ஊற்றல, இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது. நம்ம வச்சிருந்த கடல மாவை போட்டுக்கலாம். கடல மாவு இந்த கீரையில் நல்லா அப்ளை ஆகட்டுங்க. இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்திருக்கு கம்ப்ளீட்டா கூல் ஆகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் கூல் ஆயிட்டு இருக்கு நம்ம மீடியம் சைஸ்ல உண்ட பண்ணிக்கலாம் பாருங்க எல்லா உண்டையும் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல பண்ணிக்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு மாவு எப்படி ஊறி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா ஸ்மூத்தா ஊறிட்டு இருக்குது பாருங்க எல்லா சப்பாத்தி மாவும் இந்த அளவுக்கு நம்ம உண்ட பண்ணிக்கலாம் எல்லாம் இந்த அளவுக்கு குழி மாதிரி பண்ணிக்கினு நம்ம வச்சிருந்த வெந்தயக்கீரை உருண்டையை இது உள்ள வச்சிடலாம் உள்ள வச்சுட்டு கிளீனாக பேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகக்கூடாதுங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கணும் பாருங்க எந்த சைடும் கிளீனாக நம்ம வச்சுக்கிற ஃபினிஷிங்கே தெரியல இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே லெவலாக குழையவிட்டோம் அப்போ தான் நம்ம வச்சுருந்த அந்த வெந்தயக்கீரை எல்லா பக்கமும் க்ளீனாக அப்ளை ஆகும் நல்லா மெலிசா உருட்டிக்கலாம் பாருங்க எல்லா சைடும் கிளீனாக வந்திருக்கு ஒரு சைடு கூட ஓப்பன் ஆகல நம்ம வச்சிருந்த வெந்தயக்கீரை எல்லா இடத்துலையும் அப்ளை இருக்குது தவை நல்லா காஞ்சிச்சிங்க நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம் வாங்க திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இந்த சைடு கிளீனாக வந்திருக்கு ஒரு சைடு கூட ஓப்பனே ஆகல இப்போ நம்ம இன்ன எண்ணெய் எடுத்து கிரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக உப்புது பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல வெந்தயக்கீரை பரோட்டா ரெடி பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஒரு பக்கம் ஒரு சைடு கூட ஓப்பனே ஆகல இருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு வெந்தயக்கீரை பரோட்டா ரெடி எல்லா சைடும் அப்ளை ஆகிட்டு பாருங்கள்